படம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எல்லோரும் சொன்னாங்க நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன்னு. அதுதான் எங்கள் வேலை, நாங்கள் அதை உண்மையாக பண்ணியிருக்கோம். உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்து, பட் ஆனால் சந்தோஷமாக பிடிச்சி பண்ணோம். கண்டிப்பாக அது படம் வந்து அது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து விக்கி ஆனந்த் வந்து எனக்கு ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸாக தெரியும். ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒன்று இப்போ ஒரு கதையாக தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக விட்டு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அது உருவில் அமைஞ்சது. தேங்க்ஸ் விக்கி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா இப்போ கேமராமேன் அப்புறம் தன்ஷிகா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாமே சின்சியராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயின் கிரெடிட்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். நம்ம ஷூட் அப்போ அந்த குளிர்லாம் தாங்க முடியாமல் நிறைய இடங்களில் கோவம்லாம் பட்டிருக்கோம். ஸோ சாரி, அது தப்பாக இருந்துச்சு வேணாம். அப்புறம் மியூசிக், இது விக்கியானந்த் வந்து கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் சொன்னார், இவங்கவுங்க டெக்னீஷியன்ஸ், பிரசன்னா வந்து பிச்சைக்காரன் படம் பண்ண, பிரசன்னா கேமராமேன், மெட்ரோ பண்ண ஜோவன மியூசிக்னும் போது நான் வந்து கதையை கேட்டு ஓகே டீம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணோம். அப்புறம் மைன் கோப்பி என்ன இல்லாமல் நிறைய சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் ஆனால் இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் வந்து நான் விஜய் சாருக்கு தான் தரணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து டீமானிட்டைசேஷன் கரெக்டாக வந்து, பட் ஆனால் ஒரு நாள் கூட ஷூட் நிற்காமல் கம்ப்ளீட் அவுட்டோர் ஃபுல்லாக அதை கஷ்டப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் படம் ஃபஸ்ட் டே ஆரம்பிச்சு இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ வரைக்கும் கூட டீம் கூடயே இருந்து பின்னாடி குச்சி வச்சு அடித்து விரட்டுற ஒரு ஆள் அவர் தான், ஃபுல்லாக கூடவே இருக்காரு. ஸோ இந்த படத்தோட கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் அவர் தான். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டில்லிபாபு சார் பார்த்தீங்கன்னா உரிமையின் பண்ணும்போது எதிர்பார்த்தத விட எங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களில் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதுக்காண்ட உன்ன செலவை பயங்கரமாக பண்ணி ஆர்டிஸ்ட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது வந்து கேட்ட டெக்னீஷியன்ஸ் கேட்ட எல்லா விஷயத்தையும் சூப்பராக விடுத்து பண்ணார். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக மிக சிறந்த ஒரு இடத்துக்கு போகணும் நான் மனசார வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி விஜய் சார் அடுத்தபடியாக எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ண யூஸ்வலாக தான் நடக்கும், பிளான் பண்ண பட்ஜெட்டை விட அதிகமாகச்சு, பட் அதை மீறி இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது. சிறு சமூகத்தோட ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். போன வாரம் எங்கள் மாறானிக்காக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணேன். இன்றைக்கி உருவுக்காக வந்திருக்கேன். பயங்கரமான ட்ரான்சிஷனாக இருக்கும் எனக்கே இந்த ஃபிலிம். டெஃபினட்டாக கஷ்டம் எதுலங்க கஷ்டம் இல்லை, எல்லா வேலைகளையும் கஷ்டம் இருக்குது. உரு படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கி ஆனந்த் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும்போது அவர் மேலே இருந்த நம்பிக்கை முழுக்க முழுக்க, அண்ட் அவர் கொண்டு வந்த டீம் விபி விஜய் சாராக இருக்கட்டும், மயம் மீடியாஸ், அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த சான் லோகேஷ், ஜோஹன், எல்லாருமே, கலையரசன், மயன் கோபி சார், எல்லாருமே வந்து இந்த டெக்னீஷியன் வைஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு, அவ்வளோ படம் அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து அவ்வளோ கிரிப்பிங்காக இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உழைச்சது இந்த கதையை நம்பி, இந்த களத்தை நம்பி டெஃபினட்டாக அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இன்னைக்கு டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சந்தோஷம். இவ்வளோலாம் நாங்கள் எஃபர்ட் போட்டு, நாட் ஓன்லி அஸ் லைக் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாவது உள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம், இல்லை அந்த சூட்டில் இருப்போம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், லைட் மேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. இந்த கதையை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டோம், எல்லாருமே வந்து உழைச்சோம். கண்டிப்பாக அதை பலன் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு உதவியாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டெஃபினட்டாக பிரபு மாஸ்டர், எனக்கு வந்து அந்த அவ்வளோ குளிரில் வந்து கால் கை வந்து நம்மளால் நகர்த்த முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ குளிராக இருக்கும் நைட்டில். ஸோ அதையெல்லாம் தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவாக, எனக்கு சும்மா நான் சொல்கிறதுக்காக சொல்லலை, டெஃபினட்டாக அவங்கெல்லாம் டீம், அதாவது மொத்த டீமுமே, பிரசன்னா இஸ் நாட் ஹியர் யா கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்காம எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே. அவங்கவுங்க டெக்னீஷியன்ஸ், நான் கேமராமேன், நான் டைரக்டர், நான் வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாமல் அதையும் தாண்டி இவ்வளோ ஹெல்ப், சொல்ல முடியாத ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஷூட் பண்ணும்போது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் உங்கள் ஆதரவு இல்லாமல் எப்போவுமே எதுவுமே நடக்காது டெஃபினட்டாக. அண்ட் உருக்கு உங்கள் முழு ஆதரவு தேவை. தேங்க்யூ வெரி மச். மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் படத்தினுடைய கதாநாயகன் கலையரசன் சார் அவர்களும், எங்கள் படத்தில் நடித்துள்ள கதாநாயகி சாய் தன்ஷிகா அவர்களையும், மற்றும் இயக்குனர் விக்கி ஆனந்த், மியூசிக் டைரக்டர் ஜோகன், எடிட்டர் ஷான் லோகேஷ், ஸ்டன்ட் மாஸ்டர் பிரபு சந்திரசேகர்,
ஆர்ட் டைரக்டர் ஆண்டனி, மயின் பாபி சார் அனைவரையும் வருக வருகையின வரவேற்கிறோம். நான் ரொம்ப சுருக்கமாக இந்த படத்தை பற்றின ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடுறேங்க. இந்த படம் நாங்கள் தூங்கும்போது பார்த்திங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் போகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, பெப்சி ஸ்ட்ரைக், ஃபஸ்ட் டே ஷூட் நடக்கலை, செகண்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி ஆரம்பித்த ஸ்ட்ரகிள் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மாதம் பயங்கரமான ஸ்ட்ரகிள்லேயே தான் போயிட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 டிகிரி குளிர் நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ணும்போது, இந்த 3 டிகிரி குளிரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நைட் ஷூட் மட்டும்தான் எடுத்தோம். இந்த நைட் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலை சார் வந்து ஒரு ஃபால்ஸில் 3 டிகிரி குளிரில் தண்ணியில் இறக்கணும், கோச்சுக்கவே இல்லை முகஞ்சொலிக்காமல் இறங்கினார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லாரி தண்ணி வந்து யூஸ் பண்ணோம். தன்சிகா மேடம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நடித்தாங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் பட ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் நடிக்கிறவங்களோட ஒத்துழைப்பு எவ்வளோ இருந்தால் நாங்கள் வந்து ஹாப்பியாக பண்ண முடியுமோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து அந்த அமைகிற டீம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு டீம் அமையும்ட்டு வெரி மோட்டிவேஷ்னல். ஒரு இடத்துல நாங்கள் சோர்ந்தாலும் அவங்க எங்களை விட்டு கொடுக்குறதில்ல, அவங்க சோர்ந்து போனாலும் நாங்கள் விட்டு கொடுக்குறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விக்கிக்கு டைலாக் கேட்டாங்க, டைலாக் கொடுக்கல. உரு என்னோட ரொம்ப முக்கியமான படம். ஆக்சுவலாக சில படம் நம்ம இங்கிலீஷ் படத்தில் நிறையா படம் பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு படம் எடிட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்த விக்கிக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க ரொம்ப 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 கொடுத்து வச்சுருக்கேன். அவர் ரொம்ப அவ்வளோ டைம் கொடுத்தாரு. அதில் இந்த படம் என்னென்னா ஷூட்டிங்லேயே நான் அதில் 15 டேஸ் இருந்தேன். என்ன நடந்தது என்ன ஏது எல்லாமே கூட இருந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இங்கே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஹீரோயின் தெரியும், ஹீரோயின் மயன் கோபின்னு எல்லாருமே பார்த்து பார்த்து இருந்தவங்க. அதனால் எல்லாம் பழக்கப்பட்ட டீம். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன அவங்களோட எந்த காரணத்துக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணுறக்கூடாதுன்றது அது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய ஃபிலிம் தண்டு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரோல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்கேஜ்மெண்ட் என்கேஜிங்காக இருக்கும் படம் ஃபிலிம். அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பிரபு மாஸ்டர் சொல்லியே வரணும். அவர் ரொம்ப முக்கியமான. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க்கு தான் தனியாக தெரியும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஆஃப்டர் தான் இந்த ஃபிலிமில் வந்து நான் அதில் சென்சார் காப்பி பார்க்கும்போது ஜோகன் தான் படத்தை வேறு மாதிரி மாற்றியிருந்தேன். நான் ஒரு ஒரு ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னா அவர் என்னோட ஒரு மடம் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது, நம்மளும் ஒன்று பண்ணணும் அடுத்தது அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜோகன் கிட்டேருந்து கிடச்சிது. ஸோ அந்த ஓவரால் அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முதல் படம், அதனால் இந்த வாப்பி இந்த வாய்ப்பை கொடுத்த விசி விஜய் சாருக்கும் டைரக்டர் விக்கி ஆனந்துக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இது ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜுன்றதால கொஞ்சம் வாய் கிளியராக வரல, கொஞ்சம் வதருது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ சாரும் கலையரசன் சாரும் தன்சிகா மேடமும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, கொடைக்கானலில் நைட் ஷூட், ரெயின் எஃபெக்ட், டிசம்பர் மாதம் ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு யோசித்து பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தென் அந்த டீம், இந்த கேமராமேன் சார் பிரசன்னா சாராக இருக்கட்டும், இல்லை எடிட்டர் லோகேஷாக இருக்கட்டும், அப்புறம் எல்லோரும் அந்த டீமாக ஒர்க் பண்ணி ஆண்டனி எடிட்டர் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அந்த படத்தை. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் அசோசியேட் டைரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஹோல் டீம், தேங்க்யூ வெரி மச். இது என்னோடய 2வது மூவி. முதல் படம் பார்த்திங்கன்னா சிம்மான ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது 2வது படம். ஒரு விஜய் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கொடைக்கானலில் ஒரு 40 டேஸ் கிட்ட ஷூட் பண்ணியிருக்கோம் நாங்கள். கலை சார், தன்சிகா மேடம் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ஷூட் தான். சார் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 3 டிகிரி அந்த குளிரில் வந்து அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கோம் நாங்கள். எல்லாருமே எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். விக்கியை பற்றி சொல்லணும்னா, டேரக்டர் பற்றி சொல்லணும்னா, இந்த வருஷம் நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பிளான் பண்ணது, அது கண்டினியூ பண்ணி இப்போ தான் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நீங்களும் அந்த சக்ஸஸை வந்து உங்கள் மூலயமா எங்களுக்கு கொடுக்கணுன்றதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் அப்புறம் கலை தம்பிக்கும்
ஹீரோயின் மேடம் தான் சொந்தம். ஏன் அப்படின்னா நாங்கள் கொடைக்கானலில் ஷூட் பண்ண எல்லாம் சொன்னாங்க, கொடைக்கானல் ஷூட் பண்ணோம், கொடைக்கானல் ஷூட் பண்ணணும். எல்லாருமே வார்த்தை வடிவில் தான் இருக்கும் உண்மையிலே, அதையுடைய அனுபவம் பார்த்தா தெரியுங்க. வெளியே வந்து நின்னாலே போதும் கையில் நடக்கும், அப்படி கடை கடக்கு நடக்கும், க்ளவுஸ் இல்லாமல் நடக்க முடியாது, ஏதாவது ஜர்க்கிங் போட்டு தான் இருக்கணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்க நினச்சிட்டு உள்ளே வருவாங்க, நினச்சிட்டு திருப்பி ஷார்ட்டுக்கு வருவாங்க, முடிச்சு திருப்பி உள்ளே வெளியே போகணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம், சொல்லிக்கலாம் வாய்க்கீசியாக சொல்லிக்கலாம், சாமியாக பண்ணியிருக்கே தம்பியா நல்லா பண்ணிங்க அப்படின்னு, ஆனால் திருப்பியும் சூடு ஏற்க முடியாது. நீ கேரமனுக்குள்ளே வந்தால் கேரமன் சூடு சில்லுன்னா இருக்கும், எங்கே பார்த்தாலும் சில்லுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் முகம் சுழிப்பே இல்லாமல் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் ஒரு ரூமுக்குள்ளே, எல்லாம் ஒரு பத்து பேர் ஒன்றா தான் படுத்து போப்போம் எல்லாருமே. ஏன்னா சூடு இருக்கணும் அந்த இடத்துல. இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு இந்த பாராட்டுகளுக்கு முழுக்க முழுக்க காரணம் கலை தம்பியும் ஹீரோயின் தம்பியாக்கும், அப்புறம் டைரக்டர் தம்பி அசன் தம்பியாக எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தம்பியா. ஏன்னா நாங்களாவது போய் கேரமில் ஒதுக்கி போய் நெல் பக்கத்தை உட்காந்துப்போம். இந்த டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அதேமாதிரி லைட் மேன் அண்ணாக்கள் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த விஷயத்துக்கு. இந்த டீமே சூப்பரான டீம், எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எப்போதுமே, எதுவுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எது கேட்டாலும் எங்கே இருந்தாலும் ஷூட் போவாங்க. நாங்கள் ஒரு ஹில் டாப்பிங்கில் போய் ஷூட் பண்ண போயிருந்தோம், அப்போ வந்து அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு மதியம் ஒரு மணி அந்த ஷார்ட் எடுக்க சொல்ல, ஆனால் ஆள் எதிர்க்கிறதுக்கு ஆளே தெரியல. அப்படி அப்படி ஒரு பனிமூட்டம், அந்த பனிமூட்டம் ஷூட் அப்புறம் கேன்சல் ஆகி திருப்பி கீழே போனோம், திருப்பி மேலே வந்தோம். ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு இடத்துல ஜீப் ஓட்டணும், அந்த ஜீப் வந்து லைட் மேலே கட்டியிருப்பாங்க, நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஷூட் இருக்கும். அந்த பக்கம் என்ன இருக்குன்னு யாருமே தெரியாது, வண்டி கவுந்துச்சுன்னா முடிஞ்சு போய் சோழி அவ்வளோதான். அதை வந்து அங்கே வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸாக தான் கீழே கொண்டு வந்தாங்க. பாதிதூரம் கலை தம்பி ஓட்டி வந்தாங்க. இந்த டீமோடைய அந்த யூனிட்டி, எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் என்னென்னா உழைப்பு உண்மையாக இருந்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான அந்த டீம் தான் இந்த டீம். எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், டைரக்டர் தம்பியா பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்கிட்ட வந்து பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் படம் பண்ணலாம் அவர்கிட்ட, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எது கேட்டாலும். ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு 3 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம், அதுக்கும் ஒன்றும் சார் தங்க போகிறீங்களா சார், தங்கிக்கிங்க சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு. நியூ இயர் அங்கே தான் மறந்துவோம் நாங்கள். எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த டீமில் நானும் ஒர்க் பண்ணதுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசு யார் புண்படுத்திருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இந்த உருப்படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி, பிகாஸ் ஒரு படத்தை பார்த்துட்டு டைரக்டர் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணார். ஸோ ஐ திங்க் என்னுடைய ஜஸ்டிஃபிகேஷனை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் தென் படத்தில் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு முக்கியமான பார்ட். அண்ட் தென் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நடித்தவங்க தன்சிகா மேடம், கலையரசன் சார், இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது, ப்ராமிசிங் ஆக்டிங் இருந்தது எல்லாத்துலேயும். விக்கி இஸ் அ ஜீனியஸ், பயங்கரமான ஒரு ஒர்க்கர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த மாதிரி இருந்தால் தான் விபி விஜய் சார் வந்து இட்ஸ் லைக் வெரி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், எப்போ சொன்னாலும் வந்து எப்படி அதை டேக் ஓவர் பண்ண முடியுமோன்ற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு புது டைரக்டருக்கு இந்த மாதிரி படம் கொடுக்குறது ஒரு பெரிய தில்லு வேணும். ஸோ அந்த தில் அவர் பெருசாக பேங் பண்ணியிருக்காரு, அந்த எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சார், எங்கள் மேலேயும் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கு. தேங்க்யூ ஸோ மச், ஹெல்ப் பண்ணுங்கள்.